கண்களை மூடுவோம். கண்களை மூடி இந்த நற்கருணை பிரசன்னத்தை உங்கள் மனதுக்குள் கொண்டு வாருங்கள். நம்மோது பிரசன்னமாயிருக்கிற இந்த இயேசுவை மனதுக்குள் கொண்டு வாருங்கள். இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் இந்த இரண்டாவது நாள் தியானத்தில் சாம்பலிலிருந்து சாகாமைக்கான வரவேண்டி நாங்கள் தியானித்தோம். சாம்பல் மனமாற்றத்தின் அடையாளம், பாவத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவே, இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் இந்த மூன்று கருத்துக்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து உம்முடைய பிரசன்னத்தில் மனம் மாறி உண்மையான மகிழ்ச்சியை பெறுவதற்காக இந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி இயேசுவே. எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீரே, அதற்காக நன்றி இயேசுவே. முழந்தால் படிய முடிந்தால் முழந்தால் படியிட்டுங்கள், இல்லை என்றால் அமர்ந்து கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். பாடற் குழுவினரும் சரி, என்னோடு சேர்ந்து பாட வேண்டாம். இதோ இந்த பாட நான் பாடுகிற பொழுது உருக்கமோடு இயேசுவை நான் உம்முகிட்ட உங்களுடைய பிரசன்னத்துக்கு நான் வரேன். இயேசுவே, நானாகத்தான் வரேன், யாரையும் கூட்டிட்டு வரல, தனியாக வரேன், தானாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் Oh.
உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், கவலைகளோடு வந்திருக்கிறேன், வேதனைகளோடு வந்திருக்கிறேன். யாரிடத்தில் நான் செல்லுவேன்? வாழ்வுதர வார்த்தை உம்மிடமன்றோ உண்டு. நானே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லியிருக்கிறீரே சிவர். உயிருள்ள உணவை நாடி வந்திருக்கிறேன், உயிருள்ள கடவுளை தேடி வந்திருக்கிறேன். நான் பாவியாக பாழாகி வீணாகி வந்திருக்கிறேனே சிவ, என்னை மன்னிக்க மாட்டாயா? எனக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்க மாட்டாயா? இது சாம்பலினுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ள செய்ய மாட்டாயா? நான் நானாகவே வந்திருக்கிறேன். வெளியில் என்னை எத்தனையோ பேர் வைத்து கூப்பிடுகிறார்கள், மேனேஜர், சூப்பர்வைசர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், கணவன், மனைவி, நீதிமான், நேர்மையாளன். ஆனால் இயேசுவே, உனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அப்படிப்பட்டவனா எப்படிப்பட்டவன் என்பது. நீர் அறிந்தவராக இருக்கிறே. நான் நானாக வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீரா? நன்றி இயேசு. இந்த பிரசனத்துக்காக நன்றி சொல்லுகிறேன், உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நற்கருணை ஆண்டவரே, என்னை இன்று அழைத்தீரே, அதற்காக நன்றி. இன்று மனம் மாற வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. என்னை போலவே அழைத்தீரே, அதற்காக நன்றி. நன்றி நற்கருணை ஆண்டவரே. அனைவரும் அமருங்கள். வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவனை போல ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறனா? இது வரைக்கும் நான் பாவ அறிக்கையில செய்யாத பாவங்கள் என்ன உறுத்திக்கிட்டு இருக்குதா? இயேசு கிட்ட சொல்லி, இயேசுவே, நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், சாம்பல்ல விழுந்துட்டேன், சாம்பல்ல இருந்து வெளியே வந்தா தான் எனக்கு வாழ்க்கை. அந்த சாம்பல்லே இருந்தா நான் இறந்து போய் விடுவேன், அந்த பாவத்திலே இருந்தா என்னால் வாழ முடியாது. இயேசுவே, நான் அந்த ஊதாரி மைந்தனை போல மண்ணம் மாறி உங்ககிட்ட ஓடி வரணும், உன்னுடைய அன்பை சுவைக்கணும், அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கணும். இயேசுவே சொல்லுங்க, இந்த நற்கருணை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருங்க, அப்பா நான் பாவி, இயேசுவே நான் பாவி, உம்மை விட்டு வெளியே போயிட்டேன் இயேசுவே, அந்த சாம்பலே சுகம் நான் அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இயேசுவே, சாம்பல் இருந்து இந்த வாழ்வை நோக்கி நான் வரல இயேசுவே. இன்னைக்காவது இனியாவது சாம்பல் எனக்கு நினைவுபடுத்தட்டும். அந்த ஊதாரி மைந்தன் துன்பத்திலே இருந்து நான் போவேன், என் தந்தை கிட்ட ஒரு வேலைக்காரனா இருந்தாவது நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சு போறான். ஆனா அவன் எதிர்பாராத விதத்துல பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது. அதே மகிழ்ச்சியை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பவர் தான் அந்த நற்கருணை ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே நான் பாவி. ஓடி போவே, ஓடி போவே, தந்தையிடம் நான் ஓடி போவே, ஓடி போவே, ஓடி போவே, தந்தையிடம் நான் ஓடி போவே. என்னை அழைத்து முத்தமிடுவார், மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார். நான் பாடுவேன் சந்தோஷமா, நான் ஆடுவேன் உற்சாகமா, என் தந்தை என்னை
அனைத்துக் கொள்வா. ஓடி போவே ஓடி போவே தந்தையிடம் நான் ஓடி போவே ஓடி போவே ஓடி போவே தந்தையிடம் நான் ஓடி போவே. உங்ககிட்ட நான் வந்துடுறேன் இயேசுவன். இந்த மாய உலகம் வேணாம் இயேசுவன். இந்த சாம்பல் எனக்கு வேணாம் இயேசுவன். அது எனக்கு மனமாற்றத்தை கொடுக்கட்டும் இயேசுவன். உன்னுடைய அன்பை உன்னுடைய மகிழ்வை நான் அனுபவிக்க காத்திருக்கிறேன் இயேசுவன். என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவன். என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை மன்னியும். என்னை மன்னியும். நானாக வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நற்கருணையை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். நம்முடைய பார்வை எல்லாம் அந்த நற்கருணை ஆண்டவர் மீது இருக்கட்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இவர் மீது இருக்கட்டும். இதோ நம்மை விட வலிமையானவர், நம்மை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்தவர். இதோ இந்த உலகத்தில எல்லா சக்திகளையும் விட உயர்ந்த சக்தி இவரிடம் மட்டுமே உள்ளது. வேறு யாருக்கிட்டுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்தவர், வல்லமை வாய்ந்தவர், நமக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே வல்லமை எனக்கு தாரும், வள்ளுவச்ச எனக்கு வலுவூட்டும் என்று சொல்லி. இதோ இந்த நேரத்தில் பாடற் குழுவினரோடு சேர்ந்து இயேசுவே வல்லமை எனக்கு தாரும் என்ற பாடலை யாரும் கைகளை தட்ட வேண்டாம். பக்தியோடு ஆண்டவரை நோக்கிய வண்ணம்
வலது கையை தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். வல்லமை உங்கள் மீது இறங்க போகிறது. உங்களை ஆண்டவர் தொட போகிறார். மூன்று கருத்துக்களை ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்க போகிறார். எல்லாரும் உச்சம் தலையில உங்களுடைய கைகளை வைத்து வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிருக்கிற பாடல் இயேசுவே, வல்லமை வல்லமை, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தேவை இயேசுவே. இதோ உம்மை நாடி தேடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், இதோ இந்த நாள் இரண்டாம் நாள் தியானத்தில் உங்களுடைய வல்லமைக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை வந்து வர முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இவருடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். செபித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் தேவைகளை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். சோர்கள் நீங்க அறிக்கையிடுங்கள். ஆண்டவர்களை குணப்படுத்துகிறார். நற்கரை ஆண்டவர்கள் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அந்த இயேசுவை பார்த்து அந்த பார்வையற்றவர் சொல்லுகிறார். லூக்காஸ் நற்செய்தி 18 அதிகாரம் 38-39 இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கு. மக்கள் அதட்டுகிறார்கள், அமைதியாக இருந்து சொல்றாங்க. இருந்தாலும் இன்னும் தன்னுடைய வார்த்தையை உயர்த்தி சொல்லுகிறான், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கு. இதோடைய பிள்ளைகள் மனம் இறங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் மத்தியில வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வாதம் பண்ணவரே. இதோ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி கிடந்த பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு குறைவு வராது என்று நினைக்கிறோம். ஆம் இயேசுவே, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீ எந்த குறைவும் செய்வதில்லை, எல்லாம் விபத்து செய்கிறார்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதோ என் பெயரால் 2-3 பேர்கள் கூடி இருக்கிற இடத்தில் நான் பிரசன்னமா இருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். இந்த தமிழ் சமூகமே கூடி ஒரே குடும்பமாக செலுத்திக் கொண்டிருக்கிற வேலையில் உன்னுடைய பிரசன்னத்தை கொண்ட வண்ணமே கொண்டு வாழ்ந்தவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ கண்ணீரோடு கவலையோடு சோர்வோடு மன வேதனையோடு யாரிடத்தில் நான் சொல்லுவேன், வாழ்ந்த வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. காண்டவரே, நான் ஒரு பாவை என்று தங்களை தாழ்த்தி செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புதம் செய்கிறவரே, அடையாளங்களை கொடுப்பவரே, இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஆசிரியை கொடுப்பாக. வல்லமை 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 இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு உங்களின் உச்சம் தலையில் உள்ள பாதை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஜெபிங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமையை கொடுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர்களை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சத்தமா ஜெபிங்க, வாய்விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்கள் பாதத்திலே புலம்புகிறேன், புலம்புகிறேன். புலம்பல் ஆகமத்தில் சொல்லப்படுவதை போல இரவும் பகலுமாக உம்மை நோக்கி கூக்குறேன் புலம்புகிறேன். நான் புலம்புகிறேன், எனக்கு வேதனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, மனபாரங்கள் உண்டு. எல்லா நிலையிலும் மக்கள் என்னை வெறுக்கிறார்கள். எவ்வளவு நல்லது செய்தாலும் எனக்கு நல்ல பெயர் கிடைக்கவில்லை. குடும்பத்திலே பிரச்சனை, வேலை செய்கிற இடங்களில பிரச்சனை, நிம்மதி இல்லை. இதோ நாடு விட்டு நாடு வந்திருக்கிறேன். என் குடும்பம் எப்படி இருக்குமா தெரியல, இங்கு நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு தெரியல, எதற்காக நான் இங்க இருக்கிறேன் தெரியல. இயேசுவே, பாதமா ஒப்பு கொடுக்கிறது. இயேசுவே, வல்லமை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, வல்லமை கொடுங்க. இந்த மக்களை ஆசீர்வதிங்க, முழுமை ஆசீர்வதிங்க. கேளுங்க, இயேசு கிட்ட கேளுங்க, கேளுங்கள், தட்டுங்கள், குறிக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறாரே, கேளுங்க.
அனைவரும் விழுந்தால் படியிட்டு அப்படியே விழுந்தால் படியிட்டு ஆண்டவருடைய ஆசிரை ஆசிரை ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். அற்புதம் செய்தவர், நம்முடைய மனதை தொட்டு ஆசீர்வதித்தவர், கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா. இந்த நாளில ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார் இல்லையா, என்ன ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா, எல்லாம் வாய் திறந்து தேங்க்யூ ஜீசஸ் Jesus, thank you, Jesus. Nandri Yesuve, Nandri Yesuve, Nandri Yesuve. Hallelujah, hallelujah.